அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாம் பின்பற்றக்கூடிய அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் செய்து வந்த அத்தனை விடயங்களையும் நாங்கள் பின்பற்றுவது சுன்னாவாகும். எனவே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் பின்பற்றி வந்த ஓர் அமலை நாமும் பின்பற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை அறிந்து கொள்ளுவோம். அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் இந்த குர்ஆனினுடைய 10 வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த 10 வசனங்கள் என்ன, அது எந்த அத்தியாயத்திலிருந்து வருகின்றது என்பதை விரிவாக பார்க்கலாம். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 183வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் விவரங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் இரவினுடைய பாதி வரை, அதாவது கொஞ்சம் முன்பின் வரை உறங்கினார்கள். அதன் பின்னர் கண் விழித்து அமர்ந்து தங்களுடைய கைகளால் முகத்தை தடவி தூக்க கலக்கத்தை போக்கிக் கொண்டார்கள். பின்னர் அல் குர்ஆனினுடைய ஆல இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய இறுதியாக இருக்கக்கூடிய 10 வசனங்களை ஓதினார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ், நாமும் தூங்கி எழுந்தவுடன் நபிகளாரை பின்பற்றி அல் குர்ஆனினுடைய ஆல இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய கடைசி 10 வசனங்களை ஓதி அதனுடைய அருளையும் மகிமையும் நன்மைகளையும் அடைந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.